வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம முருங்கைக்கீரை காம்பை வச்சு எப்படி சூப்பு பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி முருங்கைக்கீரை காம்பு அலசிட்டு அள்ளி போட்டிருக்கேன் குக்கரில். அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 4 பூண்டு பல் நச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடி அரைச்சது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பருப்பு தண்ணி வேக வச்சதுக்கு அதில் ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறேன் பருப்பு தண்ணி. இப்போ எல்லாம் இந்த 4-5 விசில் வச்சுக்குவோம். முருங்கைக்கீரை காம்புலையும் நிறைய சத்து இருக்குது, நல்லா ரத்த விருத்திக்கெல்லாம் நல்லது, அயன் சத்து, கால் வலிக்கெல்லாம் கேட்கும். ஒரு பழமொழியே இருக்குது, முருங்கையை நட்டான் தடியை விட்டான்னு. முருங்கை வச்சா அதில் அவ்வளோ சத்து இருக்குல்ல, அதனால தடி நம்ம கம்புன்றோம்ல வயசான போது அந்த தடியையே நம்ம விட்டுடலாமா, அந்த மாதிரி அதுக்கு ஒரு பழமொழி இருக்குது. இது நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் செஞ்சு பாருங்கள். இதை வடிகட்டிகிட்டே நம்ம இந்த சாறை மட்டும்தான் குடிக்கணும். ஒரு 4 விசில் வச்சுக்கிறேன், அப்போ தான் இந்த காம்பெல்லாம் நல்லா வேகும். 4 விசில் வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. காம்பு முருங்கைக்கீரை காம்பு இதை நான் வடிகட்டிக்கிறேன். இதை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டிக்கிட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுடலாம். தக்காளி இதெல்லாம் சாயம் அப்போதான் நல்லா இறங்கும் சாறு. நல்லா மசிச்சு விட்டு வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல பூண்டலாம் நல்லா மசிச்சுட்டு வடிகட்டிக்கிறேன். நீங்கள் வேணா தாளிச்சுக்கோங்க, நான் தாளிக்கலை. கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டு பால் கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறேன். இதை நல்லா ஒரு கரண்டியால் இல்லை ஒரு மேஷரால் கூட மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு வடிகட்டிக்கலாம். வடிகட்டிக்கிறேன், இப்படியே வடிகட்டிக்கிறேன். இந்த வடிகட்டியை வச்சு நல்லா அப்படியே அழுத்தி மடிகட்டி விட்டலாம். இப்படி புளிஞ்சு விட்ட மாதிரி கரண்டியால் அழுத்தி விட்டா சுடுது. அழுத்தி விட்டா இந்த வெங்காயம் பூண்டு தக்காளியில் உள்ள சாறெல்லாம் இறங்கிடும். நல்லா வடிகிட்டு சார், இது ரொம்ப கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எலும்பு தேய்மானம் இருக்கவெல்லாம் அடிக்கடி வாரம் ஒரு தரம் ரெண்டு தரம் வச்சு சாப்பிட்லாம். கீரையும் இதில் கொஞ்சம் போட்டு வேக வச்சு ரொம்ப நல்லது. நல்லா அதை அமுக்கி புளிஞ்சிட்டேன், எல்லாம் வந்துருச்சு. அதனால் நமக்கு குடிக்கையில் ஒன்றும் காயில் தட்டுப்படாது. அதுக்கு தான் வடிகட்டிட்டேன். உப்பு போட்டேன், போதுமானு செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி பால் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இந்த பாருங்கள் மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கிறேன், போட்டு பால் கொஞ்சம் ஊற்றுறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஒரு குழம்பு கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டேன், ஒரு கலக்கு கலக்கிட்டு நெய் ஊற்றிட்டு ஒரு கலக்கு கலக்கி விடுறேன். இந்த பாருங்க நெய் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். இதில் கெட்டியாக இருக்கு, அதுக்குள்ளே விட்டு கலக்கிக்கலாம்.
ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன். மிளகு ஜீரகத்தூளும் போட்டேன். உங்களுக்கு கூட வேணாம் வந்து போட்டுக்கோங்க, குறிச்சு பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பாருங்க சூப்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லியெல்லாம் போட்டேன். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.